கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பாஸ்டர் ஜான் பேசுறேன். இயேசுக்கு சாட்சி நிகழ்ச்சியை நடத்துகிற சாமுவேல் அவரை பத்தி இன்னைக்கு சாட்சி சொல்ல வந்திருக்கிறோம். 2008 பிறந்தார், ஜனவரி 30 பிறந்தார். அவருக்கு 1.5 வயசுல மூச்சு ஓவரா வாங்க ஆரம்பிச்சது, கோல்டு ஓவர் ஆயிடுச்சு. சுத்தி இருக்கிற எங்க வீட்டை சுத்தி இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டு போனோம். அவங்க அந்த புகை வைக்கிறது, இன்ஜெக்ஷன் பண்ணுறது, டேப்லெட் கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணி அனுப்புவாங்க. வெள்ளி சனி ஞாயிறு இந்த மாதிரி ரொம்ப சீரியஸ் ஆகும். கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை அட்மிட் பண்ணுற அளவுக்கு ஆகிடும். அட்மிட் பண்ண பிறகு ஞாயிறு திங்கள் செவ்வாய் இப்படி ஒரு 3 நாள் அட்மிட்டில் இருப்பார், எப்பயுமே ஹாஸ்பிட்டலில் இருப்பார். இந்த மாதிரி வாரம் வாரம் ஆகிட்டே இருந்தது. இந்த மாதிரி வாரம் வாரம் 3 நாள் 6 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிற மாதிரியும் ரொம்ப தாங்க முடியாத துப்பம் எங்களுக்கு. வாரம் வாரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்ணிடுறோமே ஸ்டான்லியில் அப்படின்னு சொல்லி பக்கம் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தோம். பார்த்தா அந்த நேரத்துக்கு சரியாகும், ஆனால் மறுபடியும் ஆக மொத்தத்தில் அந்த 3 நாளைக்கு அட்மிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். வாரம் வாரம் எங்களால் தாங்க முடியாத துக்கம். கடைசியில் நுங்கம்பாக்கத்தில் ஒரு சைல்டு ரெஸ்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே எடுத்து போய் சேர்த்தோம். எல்லா இடத்துலையுமே நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்டான்லியில் அவர் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார். கையில் எல்லாம் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் போட்டு ஃபுல்லாக டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, ஐசியூவில் வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயே ஆவேன்னு சொல்லி என்னுடைய மனைவி நான் சர்ச்சைக்கு போய் தான் ஆகணும் சொல்லி அந்த போட்டுருக்கிற எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு சர்ச்சைக்கு வந்துட்டாங்க. வந்து சர்ச்சையில் உட்காந்து மணிக்கணக்காக கத்தோலிக் சமூகத்தில் ஆண்டவர் ஆராதிச்சாங்க. ஆராதிச்சு மறுபடியும் ஐசியூவில் போய் எப்படி எடுத்து போய் சேர்க்க முடியும்னு சொல்லி பயந்து போகாமல் விட்டுட்டாங்க ஒரு முறை. 2வது முறை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் பார்க்குறோம். பார்க்கும்போது ரொம்ப முடியாமல் ஆயிட்டாரு. டாக்டர்கிட்ட கூட்டு போனோடனே எல்லாம் முடிஞ்சிட்டு போய் கூட்டு வந்திருக்கிறீங்க, கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்போ ரொம்ப தாங்க முடியாத துக்கம். ஆசையாக ஒரு குழந்தைய பெற்று எடுத்து அதை நம்ம வளர்க்குறவங்களுக்கு தெரியும் அதோடைய அருமை. பாசமாக குழந்தை நம்மளே பார்க்குறது, நம்மகிட்டே வர்றது, பேசுறது, எதை சொன்னாலும் நம்மளை பார்த்து சிரிக்கிறது அப்படின்னும் போது திடீர்னு குழந்தை செத்துச்சுன்னு சொன்னே தாங்க முடியாத துக்கம். அப்போது வேற ஒரு ஹாஸ்பிட்டல் அது மாதிரி கூட்டு போனோம். வேற ஒரு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே அக்கறம் அங்கே சொல்லிட்டாங்க, இல்லை முடிஞ்சு போச்சு, நீங்கள் கையெழுத்து போட்டுங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்படி முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு, பாஸ்டரையா நீங்கள் அடக்கம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி புதுப்பேட்டையில் பாஸ்டர் ஆரோன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த தகவல் சொல்லி அவரை சாவை அடக்கம் பண்ணலாம் சொல்லி சொல்லிட்டேன். அந்தளவுக்கு ஆச்சு. ஆனாலும் மறுபடியும் கத்தர் உயிரை கொடுத்தார். ஒரு அழிய சொல்லுவோமே, ரொம்ப முடியாத சூழ்நிலை, சாவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த மாதிரி நேரத்துலையும் ஆண்டு ஒரு அற்புதம் செஞ்சார், மறுபடியும் உயிர் கொடுத்தாரு. இந்த மாதிரி அடிக்கடி செத்து செத்து அப்படி பொழைச்சிக்கிட்டே இருந்தார். கடைசியில் சுற்றி இருக்கிற சின்ன சின்ன பிரைவேட் டாக்டரை பார்த்தோம், ஸ்டான்லியில் பார்த்தோம், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் முடியல. மறுபடியும் அதே மாதிரி 3 நாள் அட்மிட் பண்ணுற ஸ்டேஜி ரொம்ப முடியாமல் ஆகிட்டாரு. அப்போ முடியாமல் ஆன பிறகு அப்போ நானும் என்னுடைய மனைவி கை கோத்து, ஆண்டவரே நாங்கள் புதுசாக ஊழி ஆரம்பிச்சிருக்கிறோம், ஊழி ஆரம்பித்த புதுசில் இந்த மாதிரி அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு செல்லமாகிட்டே இருக்குது, எங்களுக்கு தாங்க முடியல, நாங்கள் சுற்றி இருக்கிற எல்லா மருத்துவமனையும் பார்த்துட்டோம், செலவு பண்ணிட்டோம், எங்கள்கிட்ட இருக்கிற பணம் செலவு இல்லாமல் பக்கத்தில் கடன் வாங்கி வேறு செலவு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் எங்களால் ஒன்றும் முடியல ஏசப்பா, ஒன்றும் நீங்கள் குணமாக்குங்க, இல்லைன்னா பரவாயில்ல எடுத்துங்க ஏசப்பா, வேறு குழந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு மூச்சு வாங்கி அள்ளு தூக்கி தூக்கி போடுது. அதை பார்த்துட்டு நானும் என்னோட மனைவியை கை கோர்த்து ஜெபம் பண்ணிவிட்டு துக்கத்தோடு கவனம் படுத்துட்டோம். கொஞ்ச நாள் துக்கம், கொஞ்ச நாள் வேதனை, கண்ணீர், கவலை, ஓடி ஓடி பார்க்கறது எல்லாம் போய் சோர்ந்து போய் வேறு வழியே இல்லை, உங்களை தவிர எனக்கு வழி இல்லை சப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் உயிர் கொடுங்க, இல்லைன்னா எடுத்துன்னு வேறு குழந்தை கொடுங்க ஆண்டவரின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் கை கோர்த்து ஜெபம் பண்ணிவிட்டு கவனம் படுத்துட்டோம். ஆனால் படுத்துட்டு திரும்பி பார்த்தா மூச்சு வாங்குது குழந்தைக்கு, தாங்க முடியாத மூச்சு வாங்கிட்டு இருக்குது. ரொம்ப முடியாத சூழ்நிலை, கம்முன்னு படுத்துட்டோம். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா கம்முன்னு ஃப்ரீயாக இருக்குது, மூச்சு வாங்கலாம் நின்று போய் ஃப்ரீயாக நிற்கிது, எல்லாம் நல்லா குழந்தை ஃப்ரீயாக இருக்கிறாப்புல. அப்போ பார்த்தோன்னே ஏசாவுக்கு ஸ்தோத்திரம் சொன்னோம், பயங்கர சந்தோஷம். சே, இந்த ஜபத்தை நம்ம ஃபஸ்ட்டே பண்ணாமல் போயிட்டோமே, இத்தனைக்கு ஊழியம் செய்கிறோம், மற்றவங்களுக்குலாம் ஜபம் பண்ணுறோம், ஆனால் நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஜபம் பண்ண தோணலை. இந்த டாக்டர்கிட்ட போகலாம், அந்த டாக்டர்கிட்ட போகலாம், இந்த ஹாஸ்பிட்டல் போகலாம், அந்த ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி சுற்றி சுற்றி ஓடுறோம். ஆனால் கடைசியில் பணம் செலவாச்சு, சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்த்து கைவிட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த பிறகு அப்புறம் தான் ஏசப்பா நோக்கி பார்க்குறோம், ஏசப்பா என் பிள்ளைக்கு ஒன்றும் சுகம் கொடுங்க, இல்லைன்னா எடுத்துங்க, எங்களால் தாங்க முடியல ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு கம்முன்னு படுத்துக்கணும். ஆனால் திரும்பி பார்த்தா மூச்சு வாங்கிட்டு இருக்குது பழையபடி.
அதெல்லாம் பொறுக்காம கம்முன்னு ஜோமான்ட்டு படுத்துட்டோம். காலையில் பார்த்தா மூச்சு வாங்கவே இல்லை. ஜபந்தான் கத்திர மகளுக்கு உயிரை கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அன்னிலேருந்து அந்த 1.5 வயசுலேருந்து இப்போ 13 வயசு ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் அட்மிட் ஆகவே இல்லை. கத்தர் பரிபூர்ண சுகம் கொடுத்து வச்சிருக்கிறார். ஏசப்பா ரொம்ப நல்லவருங்க, ஏசப்பாவை நம்புங்க, நீங்கள் ஜபம் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம கையில் இருக்கிற பணம் செலவழிஞ்ச பிறகு, நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் கைவிட்ட பிறகு ஏசப்பாவை நோக்கி பார்க்குறோம். என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், எதுவாக இருந்தாலும் எடுத்தவொடனே ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா ரொம்ப நல்ல தெய்வம், அவர்கிட்ட சொன்னால் உடனே அற்புதம் செய்வார். பணம் செலவு கிடையாது, இலவசமாக அற்புதம் செய்வார். நாங்கள் நினச்சோம் இவ்வளோ பணம் செலவான பிறகு ஏசப்பாட்ட ஜோம் பண்ணுமே, இதை முன்னாடியே ஜோம் பண்ணால் இந்த பணம்லாம் மிச்சமாக இருக்குமே, குழந்தை இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நினச்சோம். இன்னைக்கு அனுபவிச்சு உங்ககிட்ட சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், ஜபம் பண்ணுங்க. ஆண்டு சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்போ தான் நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு சொல்லியிருக்கிறாரு. சங்கீதம் 50:14-15 சொல்லியிருக்கிறாரு. நீ எதுவாக இருந்தாலும் ஆண்டரை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுக்கு ஏசப்பா உடனே அற்புதம் செய்வார். இவங்க தான் என்னுடைய மனைவி கோமதி, இவர் என்னுடைய மூத்த மகன் ஆக்யூலா ஃப்ராங்க்லின். எங்கள் குடும்பத்துக்காக தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கோங்க, எங்கள் ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சாட்சியை மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க. God bless you.